Hi dear friends, please subscribe my channel, click the bell icon for more notifications. இப்போ நம்ம ரெசிபி பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்க போறது மின்ட் லைம் ஜூஸ். அது எப்படி பண்றதுன்றத பாப்போம். சோ ஒரு கை அளவு புதினா எடுத்துக்கிட்டேன் நான், புதினா இலைகள். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு எடுத்துக்கலாம் இந்த ட்ரிங்க பொறுத்த வரைக்கும். சோ இத நல்லா பேஸ்டா அரைச்சுக்கோங்க தண்ணி விட்டு. இப்போ நம்ம ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம். நான் 2 சர்விங் கிளாஸ் எடுத்துக்கிட்டேன். அதில் சுகர் பவுடர் ஆட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணுறேன். ரொம்ப ஆட் பண்ண தேவையில்லை. அப்புறம் இந்த மின்ட் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் லெமனை பிழிஞ்சு விட்டுக்கோங்க. ஸோ உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் 2 சர்விங் கிளாஸ் எடுத்திருக்கேன். ஒரு ஒரு கிளாஸ்லேயும் ஒரு ஒரு லைம் லெமன் வந்து புழிஞ்சுக்கிட்டேன். இது ஒரு நல்ல ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க்கு. நான் வந்து ஐஸ் க்யூப்ஸ் போடல, நான் வந்து கோல்டு வாட்டரே ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ தேவையோ அவ்வளோ வாட்டரை ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதனால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம சுகர் பவுடர் ஆட் பண்ணதுனால சீக்கிரமாக டிசால்வ் ஆயிரும் சுகர் கிறிஸ்டல்ஸை விட. இப்போ நமக்கு டேஸ்டியான மின்ட் லைம் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் மோர் நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். சி இன் தி நெக்ஸ்ட் வீடியோ.